என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். கனவுகள் இறைசக்தியின் மூலம் நமக்கு உணர்த்தும் தகவல். இந்த பதிவில் சேலைகளை கனவில் கண்டால் என்ன பலன் என அறியலாம். பொதுவாக சேலைகளை கனவில் காண்பது எதை குறிக்கும் என்றால், தனக்கு என ஒரு கட்டுப்பாட்டை வாழ்வில் விதித்துக் கொள்ளவிருப்பதையும், நல்ல நம்பிக்கையை மனதிற்கொள்ளவிருப்பதையும், பெண்ணாக இருப்பவள் பலவீனமானவள் அல்ல என வாழ்வில் நிரூபிக்கவிருப்பதையும், அமைதியாக இருக்கவிருப்பதையும், தன்னுடைய பெற்றோர்களிடமிருந்து வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொள்ளவிருப்பதையும், வாழ்வில் பிறரிடமிருந்து பெருமையையும் மரியாதையையும் பெறவிருப்பதையும் குறிக்கிறது. இனி ஒவ்வொன்றாக பார்க்கலாம். பட்டுச்சேலையை கனவில் கண்டால் ஒரு செயலை செய்ய ஆரம்பிக்கும் முன் சூழ்நிலையை எப்படி சமாளிக்கலாம் என்பதை கவனமாக சிந்தித்து செயல்பட அறிவுறுத்தியும், வாழ்வில் வரவிருக்கும் மாற்றம் பற்றியும், உங்களுடைய சுமைகளை குறைகளை எப்படி குறைப்பது என வழி தேடவிருப்பதையும், உங்களை வாழ்வில் கீழே தள்ளிவிட முயற்சிப்பவர்களிடமிருந்து நீங்கள் உறவுகளை துண்டிக்க அறிவுறுத்தியும், மனதை சுத்தம் செய்யவோ அல்லது மன மாற்றம் தேவை என்பதையும் குறிக்கிறது. சேலையை அணிவதைப் போல் கனவில் கண்டால் கனவு காண்பவருக்கு நல்ல உயர்ந்த அறிவு, ஞானம், நுண்ணறிவு பெறவிருப்பதையும், எதிர்காலத்தில் அதிக வெற்றியை அடைவீர்கள் என்பதை உணர்த்தியும், சில முடிவுகளை எப்படி எடுப்பது என நீங்கள் கவலைப்படவிருப்பதையும், உங்கள் வாழ்க்கையில் நல்ல மகிழ்ச்சியை உருவாக்கி கொள்ளவிருப்பதையும், மனச்சுமை அதாவது மனபாரம் நீங்கள் முயன்றால் அது நீங்கவிருப்பதையும் குறிக்கிறது. சேலைகள் நிறைந்த கடையை பார்ப்பது போல் கனவில் கண்டால் கனவு காண்பவர் ஆணோ அல்லது பெண்ணாக இருந்தாலும் கிடைக்கவிருக்கும் அதிர்ஷ்டம், நல்ல முன்னேற்றமான காலம் பிறக்கவிருப்பதையும், தன்னுடைய நேர்மறையான எண்ணங்களுடன் தனது வேலைகளை வெற்றிகரமாக செய்து முடிக்கவிருப்பதையும் குறிக்கிறது. சேலையை பார்ப்பது போல் கனவில் கண்டால் கனவு காண்பவர் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கடின உழைப்புடன் மற்றும் விடாமுயற்சியுடன் வாழ்வில் முன்னேற உறுதியுடன் இருக்க அறிவுறுத்தியும், தெய்வ பக்தியில் இருக்கவிருப்பதையும், உங்கள் மன உணர்வுகளை பிறருக்கு வெளிப்படுத்தாமல் கவனமாக இருக்கவிருப்பதையும் குறிக்கிறது. சேலையை பிறரிடமிருந்து பெறுவது போல கனவில் கண்டால் கனவு காண்பவர் மிகுந்த மன அழுத்தத்தில் இருக்கவிருப்பதையும், உங்களை சுதந்திரமாக வெளிப்படுத்துவதில் பிறரால் நீங்கள் தடுக்கப்படுவதாக அல்லது கட்டுப்படுத்தப்படுவதாக நீங்கள் உணரவிருப்பதையும், இரண்டு விதமான மனநிலையுடன் இருக்கவிருப்பதையும், உங்கள் பிரச்சனைகள் விரைவில் கடந்து போகும் என்பதையும் உணர்த்துகிறது. கருப்பு நிற சேலையை பார்ப்பது போலவோ தானோ அல்லது பிறரோ அணிந்திருப்பது போலோ கனவில் கண்டால் கனவு காண்பவர் நம்பிக்கையை இழக்கவிருப்பதை உணர்த்துகிறது. நீங்கள் அதிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பதை அறிவுறுத்தியும், அதாவது உங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதில் கவனம் செலுத்த அறிவுறுத்தியும், கடந்த காலத்தில் பிரிந்த நபர்கள் வாழ்வில் மீண்டும் இணையவிருப்பதையும், உங்கள் ஆழ் மனதிலிருந்து சில தகவல்கள் உங்களுக்கு உணர்த்தவிருப்பதையும், பிறர் தன்னை குறித்து அதாவது தன் செயல்களையே உற்று நோக்குவதை நீங்கள் கண்டறியவிருப்பதையும் குறிக்கிறது. சேலை தீயினால் எரிந்து விட்டது போல கனவில் கண்டால் கனவு காண்பவர் பழைய நினைவுகளையே எண்ணிக்கொண்டிருக்கவிருப்பதையும், அதிலிருந்து வெளிவந்து பிறர் வியக்கும்படியான காரியங்களை செய்ய வேண்டிய நேரம் என்பதை அறிவுறுத்தியும், தனக்கு வயதாகிவிடுமே என்கிற கவலையும், அதற்காக தன்மேல் மிகுந்த அக்கறை எடுத்துக்கொள்ளவிருப்பதையும், தன் மனபலத்தால் மனத்தெளிவு பெறவிருப்பதையும் குறிக்கிறது. பிங்க் அதாவது இளம் சிவப்பு நிற சேலையை பார்ப்பதோ தானோ அல்லது பிறரோ அணிந்திருப்பதை பார்ப்பது போல் கனவில் கண்டால் கனவு காண்பவர் தன்னுடைய முடிந்து போன வாழ்க்கையை புதுப்பிக்க முயற்சி செய்யவிருப்பதையும், உங்கள் குறிக்கோளை நடைமுறையில் அது சாத்தியப்படுமா என அறிந்து செய்ய அறிவுறுத்தியும், உங்களை பற்றி பிறரிடம் வெளிப்படுத்தி பேசும்போது கவனமாக தன்னை பற்றி பேச நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் அறிவுறுத்துகின்றது. மஞ்சள் நிற சேலையை பார்ப்பது போலவோ தானோ அல்லது பிறரோ அணிந்திருப்பதை பார்ப்பது போல் கனவில் கண்டால் கனவு காண்பவர் தன்னுடைய கட்டுப்பாடான சூழ்நிலையை விட்டோ அல்லது ஏதோ ஒரு தேவையில்லாத உறவிலிருந்து தப்பிக்கவிருப்பதையோ குறிக்கிறது. உங்களுடைய புதிய யோசனை அல்லது புதிய திட்டத்தை எப்படி அடைவது என்கிற புதிய அணுகுமுறையை மாற்றிக்கொள்ள அறிவுறுத்தியும், பிறரால் உங்களுடைய இலக்கை அடைய முடியாமல் தடுக்கப்பட்டிருக்கிறீர்கள், அதை விட்டு கவனமாக வெளிவந்து இலக்கை நோக்கி செயல்படவும் அறிவுறுத்துகின்றது.
சேலையை பிறருக்கு கொடுப்பது போல கனவில் கண்டால் கனவு காண்பவர் மிகுந்த ஆன்மீக உணர்வை பெறவிருப்பதையும் பிறரிடமிருந்து விலகியிருக்க உங்களை அறிவுறுத்தியும் உங்கள் எல்லா முயற்சிகளிலும் நீங்கள் வெற்றி பெற முடியும் என்று நீங்கள் நம்ப வேண்டும் என்பதை உணர்த்தியும் சில சுமைகள் உங்களுக்கு மன பாரத்தை கொடுக்கவிருப்பதையும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏதோ உறவிலிருந்து நீங்கள் பிரியவிருப்பதையும் உணர்த்துகிறது. சேலை அணிந்து தானோ அல்லது பிறரோ இருப்பதை பார்ப்பது போல் கனவில் கண்டால் கனவு காண்பவர் தன் நேர்மறையான எண்ணங்களுடன் செயல்படுவதால் வாழ்வில் சந்தோஷமான தருணங்களாக மாறவிருப்பதையும் செய்யும் செயல்களை பிறர் பாராட்டவிருப்பதையும் குறிக்கிறது. பச்சை நிற சேலையை பார்ப்பது போலவோ தானோ அல்லது பிறரோ அணிந்திருப்பதை பார்ப்பதை போல் கனவில் கண்டால் கனவு காண்பவருக்கு வாழ்வில் ஆன்மீக பாதுகாப்பு சிறந்த ஞானம் கிடைக்கவிருப்பதையும் வாழ்வில் நல்ல விஷயங்களுக்காக பாடுபடவிருப்பதையும் வாழ்வில் முயன்று முன்னேறி செல்லும் போது இலக்குகளை அடையவிருப்பதை குறிக்கிறது. அதிக கோபப்படவிருப்பதையும் அதை கட்டுப்படுத்தவும் அறிவுறுத்துகின்றது. சிவப்பு நிற சேலையை கனவில் கண்டாலோ தானோ அல்லது பிறரோ அணிந்திருப்பதை பார்ப்பதை போல் கனவில் கண்டால் கனவு காண்பவர் தன் எல்லை மீறி பிறருடைய தொழிலில் ஈடுபடுகிறீர்கள் எனவும் உங்கள் நோக்கங்களை பிறர் அறிந்துவிடவிருப்பதையும் எனவே கவனமாக இருக்க அறிவுறுத்தியும் தன்னை சுயமாக புதுப்பித்துக் கொள்ள அறிவுறுத்தியும் நீங்கள் உண்மைகளை மிகவும் கவனமாக மதிப்பீடு செய்ய அறிவுறுத்தியும் தனக்கு நல்ல அன்பு மற்றும் பாதுகாப்பு வேண்டும் என்று தேடுகிறீர்கள் என்பதையும் உணர்த்துகிறது. சேலையை ஏதேனும் ஒரு விழாவிற்காகவோ அல்லது எதற்கோ துணிக்கடையில் வாங்குவது போல கனவில் கண்டால் கனவு காண்பவர் ஏதேனும் தன் குறிக்கோளை அடையவிருப்பதையோ அல்லது ஏதோ ஒன்றில் சாதனை நிகழ்த்தவிருப்பதையோ முன்னறிவிக்கின்றது. ஏதோ ஒரு உறவு முடிவுக்கு வந்துவிடவிருப்பதை நீங்கள் முழுமையாக அதை ஏற்றுக்கொள்ளவிருப்பதையும் பிறர் உங்களை பற்றிய வதந்திகளை பரப்பவிருப்பதையும் உங்களுக்கு உடல்நல குறைவு வரவிருப்பதையோ வரவிருக்கும் துன்பத்தையோ குறிக்கிறது. பழைய நடந்து முடிந்த ஏதோ ஒன்றிலிருந்து மீண்டும் பிரச்சனைகள் வரவிருப்பதையும் பிறரை புரிந்து கொள்வதே உங்களுக்கு சிரமமாக இருக்கும் காலமாக இருக்கவிருப்பதையும் உணர்த்துகிறது. இதுவரை சேலையை கனவில் கண்டால் என்ன பலன் என்பதை அறிந்தீர்கள். இது போன்ற கனவு பதிவுகளை தொடர்ந்து பெற அனிதாஸ்கிளிப்ஸ் என்கிற என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் வேறு பதிவில் பார்க்கலாம்.